ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான்கு டைப்ஸ் ஆஃப் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து அது ஒரு கண்டினியூஷன், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பார்ட் டூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது டோட்டல் எயிட் டேட்டா டைப்ஸ் இருக்குது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபோர் வந்து நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதை பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர் டைப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம எடுட்டூட் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படி அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஃபோர் டேட்டா டைப்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு, அதாவது ஃபிஃப்த்து டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப் தான். ஸோ இந்த ஃப்ளோட் டேட்டா டைப், இப்போ நம்ம ஃபஸ்ட் போன வீடியோவில் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாலுமே வந்து இன்டீஜர் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் எத்தனை நம்பர் ஆஃப் பிட்டோ அதை பொறுத்து நீங்கள் என்ன டேட்டா டைப் வேணுமோ உங்கள் வேரியபிளுக்கு நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து ரெண்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் அப்படின்னால உங்களுக்கு தெரியும், டெசிமல் நம்பர்ஸ். ஸோ பாயிண்ட் வச்சு வரும் இல்லையா, ஸோ அது எல்லாமே டெசிமல் நம்பர்ஸ் தான், அதுதான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ளோட் டேட்டா டைப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃப்ளோட் டேட்டா டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து சிங்கிள் ப்ரெசிஷன் 32 பிட் IEEE ஃபார்மேட் 754 ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் ப்ரெசிஷன் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளோட் டேட்டா டைப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ டெசிமல் நம்பர் அப்படின்னாலே வந்து இன்டீஜர் நம்பர் இருக்கும், பாயிண்ட்டு வச்சு நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்போம், டெசிமல் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிஷன் சொல்லுவாங்க. ஸோ சிங்கிள் ப்ரெசிஷன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 7 பிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம், அதாவது 7 நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்க முடியும் பாயிண்ட்டுக்கு அப்புறம். இதே வந்து டபுள் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம், அது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ப்ரெசிஷன் சொல்லுவாங்க. ஸோ சிங்கிள் ப்ரெசிஷன் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்டீஜர்ஸ் மாதிரி, ஸோ 7 பிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் பாயிண்ட்டுக்கு அப்புறம், அதுதான் வந்து சிங்கிள் ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சிங்கிள் ப்ரெசிஷன் மெமரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 32 பிட் மெமரி ஸ்பேஸ் வந்து ஆக்கியபை பண்ணும். ஸோ 32 பிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 பைட்ஸ் இல்லையா. ஸோ 4 பைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கும். மோஸ்ட்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் IEEE ஸ்டாண்டர்ட்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸை வந்து 32 பிட் எனக்கு மெமரி ஸ்பேஸ் வந்து தேவைப்படும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதுவும் எனக்கு சிங்கிள் ப்ரெசிஷனில் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்போ ஃப்ளோட் டேட்டா டைப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம எப்போ வந்து ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதை எப்போ நம்ம மெயினாக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மெமரி ஸ்பேஸை வந்து சேவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நிறைய அரேஸ் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா அரேஸாக இருக்குது, அந்த அரேஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸாக இருக்குது. இப்போ அரேஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, எம்ப்ளாயீஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம அரேஸில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த அவங்களோட சேலரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அப்போ ஃப்ளோட் டேட்டா டைப் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நிறையா மெமரி ஸ்பேஸ் வந்து ஆக்கியபை பண்ணுறதை நம்ம வந்து தடுக்கலாம் இல்லையா, ஏன்னா இது வந்து 32 பிட்டு தான் வந்து ஆக்கியபை பண்ண போகுது. அதனால் ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மெமரி ஸ்பேஸை நான் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளோட் டேட்டா டைப் அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் வந்து ஃப்ளோட் டேட்டா டைப் கொடுத்துட்டீங்க, எந்த வேல்யூமே நீங்கள் அசைன் பண்ணல அப்படின்னா அப்போ அது வந்து என்ன டிஃபால்ட்டாக வந்து வேல்யூ எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா 0.0F அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். ஸோ 0.0 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் அப்படிங்கிறத குறிக்குது. ஏன் எஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ஃப்ளோட் டேட்டா டைப் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ டிஃபால்ட்டாக இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். ஃப்ளோ டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கரன்சிஸ்காண்டி மோஸ்ட்லி அந்த மாதிரி வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ரிசைஸ் வேல்யூஸ், கரன்சி வேல்யூஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்காண்டி மோஸ்ட்லி இந்த ஃப்ளோ டேட்டா டைப்பை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் டபுள் டேட்டா டைப் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ளோ டேட்டா டைப் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஃப்ளோட் அப்படிங்கிற கீவேர்டு வந்து கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு அந்த வேரியபிள் நேம் ஈக்குவல் டு அது என்ன ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரோ அந்த நம்பரை கொடுத்துட்டு கடைசியில் முடிக்கிறப்ப எஃப்னு சொல்லி நீங்கள் முடிக்கணும். ஏன்னா வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இண்டிகேட் பண்ணக்கூடியது. ஓகே, இப்போ வந்து ஃப்ளோட் டேட்டா டைப்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ப்ரெசிஷன், அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 7 பிட்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 32 பிட் வந்து பார்த்திங்கன்னா மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் டேட்டா டைப். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு டேட்டா டைப் தான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேட்டா டைப். ஸோ டபுள் டேட்டா டைப் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து டபுள் ப்ரெசிஷன், நான் சொன்னேன் இல்லையா. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து
கிட்டத்தட்ட சிங்கிள் ப்ரிசிஷன் அப்படின்னா 7 பிட்ஸு. ஸோ 7+7 டபுள் ப்ரிசிஷன் அப்படின்னா 14 பிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 14 டிஜிட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதான் வந்து டபுள் ப்ரிசிஷன். ஸோ அந்த இது இங்கே வந்து இருக்குது. அதாவது என்னென்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 64-bit IEEE 754 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ், அதாவது மோஸ்ட்லி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா 64-bit அந்தளவுக்கு மெமரி ஸ்பேஸ் வந்து தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் டபுள் டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் டெசிமல் வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாக எப்போவுமே வந்து டபுள் டேட்டா டைப் தான் எல்லாருமே வந்து எடுப்பாங்க. டிஃபால்ட் சாய்ஸே அதை தான் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் சூஸ் பண்ணுவாங்க. இல்லை நான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து என் மைண்டில் வந்துட்டு நான் வந்து மெமரி ஸ்பேஸை வந்து ரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ஃப்ளோ டேட்டா டைப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ டேட்டா டைப் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேட்டா டைப்பும் இதை வந்து எப்போவுமே வந்து கரன்சி வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேரியபிளுக்கு டபுள் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி நீங்கள் அசைன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் எந்த வேல்யூமே கொடுக்காதப்ப அது டிஃபால்ட் வேல்யூவை என்ன எடுத்துக்கும் அப்படின்னா 0.0D அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். இதே ஃப்ளோ டேட்டா டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 0.0F இருந்தது, ஏன்னா அது வந்து ஃப்ளோட் எஃப் அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காண்டி இது டபுள் அப்படிங்கிறதுனால டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கிறேன்னா வந்து டிஃபால்ட் வேல்யூ ஸ்டோர் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ டபுள் அப்படிங்கிற அந்த டேட்டா டைப் கீவேர்டு நீங்கள் கொடுத்துக்கணும், ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறப்ப நீங்கள் எதுவுமே வந்து டீன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆனால் டிஃபால்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறப்ப அதை வந்து டீன்னு சொல்லி எடுத்துக்கும். ஏன்னா வந்து இப்போ 0.0 ஃப்ளோட்லேயும் இருக்குது, 0.0 டபுள்லையும் இருக்கு இல்லையா. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி அப்படி நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறதுனாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இதான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேட்டா டைப்புக்கு எப்படி வந்து வந்தது, அதில் எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் வந்து ஆக்கியபை பண்ணுவோம், ஸோ டிஃபால்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தது என்னென்னா வந்து 6 டேட்டா டைப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7th டேட்டா டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூலியன். ஸோ பூலியன் டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா லாங்குவேஜில் வந்து மோஸ்ட்லி இப்போ வந்து 1 பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப 1 பிட்டு தான் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெமரி ஸ்பேஸை வந்து ஆக்கியபை பண்ண அந்த 1 பிட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எதிர் வந்து 1 இல்லைனா வந்து 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 1 பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை மட்டும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் பூலியன் டேட்டா டைப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பூலியன் டேட்டா டைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பாசிபிள் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். அதை நான் சொல்லி இல்லையா, ட்ரூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படிங்கிறத குறிக்குது, ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ மோஸ்ட்லி பூலியன் டேட்டா டைப்புக்கு உங்களால் எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த 2 வேல்யூஸில் ஏதாவது ஒரு வேல்யூஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் வந்து ஆக்கியபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 பிட் அப்படிங்கிறது தான் வந்து மெமரியில் வந்து ஆக்கியபை பண்ண போகுது. ஸோ இந்த டேட்டா டைப் மோஸ்ட்லி எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ உங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சில ஏதாவது ஃப்ளாக் கண்டிஷன்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நான் ஃப்ளாக் வந்து ஃபால்ஸ்ன்றதை ட்ரூன்னு மாத்துறேன். ஸோ அந்த மாதிரி ஃப்ளாக்ஸ்லாம் நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு ஸோ அப்போ வந்து இந்த பூலியன் டேட்டா டைப் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பூலியன் டேட்டா டைப்புக்கு இப்போ ஒரு வேரியபிளுக்கு பூலியன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதில் எந்த வேல்யூமே நீங்கள் அசைன் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பூலியன் டேட்டா டைப் வேரியபிளுக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூ தான் அதை அசைன் பண்ணும். இல்லை நீங்களே ஏதாவது ட்ரூன்னு சொல்லி மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பூலியன் அப்படிங்கிற அந்த டேட்டா டைப் கீவேர்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அந்த பூலியன் வேரியபிள் நேம் கொடுக்கணும், ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூலியன் வேல்யூ நீங்கள் கொடுக்கணும். ஸோ பூலியன் வேல்யூ எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கொடுக்க முடியும், அதை தாண்டி வேறு எதுவுமே கொடுக்க முடியாது. ஸோ மோஸ்ட்லி 1 பிட் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில் வந்து இது வந்து ஆக்கியபை பண்ணக்கூடாது இந்த பூலியன் டேட்டா டைப் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நம்ம இன்டீஜர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இன்டீஜர்ஸ் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கே 4 டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் டெசிமல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கே 2 டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் பார்த்தோம், டபுள் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது 1 பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு லைக் பூலியன் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் பூலியன் டேட்டா டைப் வந்து இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேரக்டர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ கேரக்டர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி சிங்கிள் 16-bit யூனிகோட் கேரக்டர். ஸோ யூனிகோட் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும், அதாவது 16 பிட்ஸ், ஸோ 1 பைட் அப்படின்னா வந்து 8 பிட்ஸ் இல்லையா. ஸோ 16 பிட் அப்படிங்கிறது இங்கே 2 பைட்ஸ். ஸோ கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பைட்ஸ் வந்து மெமரி ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணது ஜாவா லாங்குவேஜ்.
ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சைன்டு கிடையாது, அன்சைன்டு, எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ ஜீரோலேருந்து 6535 வரைக்கும். ஸோ 16 பிட்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா 000லேருந்து FFF வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா வேல்யூஸுமே வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். கேரக்டர் டேட்டா டைப் வந்து மோஸ்ட்லி எதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து எப்போல்லாம் வந்து ஒரு சிங்கிள் லெட்டர், அதாவது கேரக்டரை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து கேரக்டர் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் லெட்டர் அப்படின்னா சிங்கிள் ஏபிசி அந்த லெட்டர்ஸ் மட்டும் கிடையாது, நம்பர்ஸாக கூட இருக்கலாம். மோஸ்ட்லி சிங்கிள் கேரக்டர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த கேரக்டர் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சின்டாக்ஸ் இங்கே நான் காமிச்சிருக்கேன். ஸோ கேர் அப்படிங்கிற அந்த கீவேர்டு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த கேரக்டருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வேரியபிள் நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு என்ன லெட்டர் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க, ஏதாவது அல்ஃபபெட்ஸ் லெட்டர்ஸ், அதில் கேபிட்டலாக இருக்கலாம், ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது நம்பர் ஸ்டோர் பண்ண போகிறீங்களா, இல்லை ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்டோர் பண்ண போகிறீங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேரக்டர் டேட்டா டைப்பில் தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் டேட்டா டைப்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் டேட்டா டைப், டபுள் டேட்டா டைப், பூலியன் டேட்டா டைப், அதுக்கப்புறம் கேரக்டர் டேட்டா டைப், இந்த 4 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தோம். போன வீடியோலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டீஜர், ஷார்ட், லாங், பை டேட்டா டைப், இதெல்லாம் வந்து எப்போ யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணணும், அது எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கில் தான் வருது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏன் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க ஜாவா லாங்குவேஜில். இல்லை இப்போ நானாக வந்து ஓன் டேட்டா டைப் நான் டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுவும் வந்து பாசிபிள் தான். அதை தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எடுட்டூட் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.